வருடத்துக்கு வந்து ஒரு மரத்துல இருந்து 150 வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் வந்து நுங்குக்காக மட்டும் வைக்கிறது இல்ல, இது நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து மேல கொண்டு வரதுக்கு. அதாவது வந்து இப்ப நமக்கு வந்து காவிரியில வந்து பெருவெள்ளம் வரும்போது நமக்கு தண்ணீர் கிடைக்குது. ஆனால் 2003 ஏற்பட்ட கடும் வறட்சியில் வந்து நமக்கு வந்து நமது பகுதியில் வந்து தண்ணீரே இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம அனைவரும் வந்து போர் போட்டோம். அப்போ 1000 அடிக்கு கீழே தண்ணீர் போயிடுச்சு. இது காரணம் என்னன்னா நமது பகுதியில் வந்து பனைமரங்கள் இல்லாததான் ஒரு காரணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் இல்லாமல் பனைமரங்கள் அதிகம், அதனால் அவங்களுக்கு அந்த வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி அந்த பனைமரங்கள் இருந்ததுனால அங்கே தண்ணீர் வந்து மேலே கிடந்தது. இப்போ நமக்கு வந்து திடீர்னு 2003 வறட்சியில் வந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து குடிநீருக்கே நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற கண்டிஷன் வந்திருப்பது, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம பனையை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாததான். இப்போ நமது பகுதியில் வந்து நம்ம 1000 பனைமரங்கள் நடும் பொழுது 1000 அடியிலிருந்து தண்ணீரானது மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சியில் நம்ம வந்து இறங்கி இருக்கிறோம். சுதந்திரத்திட்டந்து ஒரு கிட்டத்தட்ட 500 மரங்களுக்கு மேற்பட்டு நம்ம நட்டோம். ராஜவாய்க்கால் பகுதியில் நட்டோம். இன்று வந்து திருமணிக்கரையில் திருமணி ஆயிரம் வாயும் பாயும் இந்த திருமணிக்கரையில் வந்து நம்ம இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 500 மரக்கன்றுகளை வந்து நம்ம வந்து நடுவதற்கான முயற்சி. பரமத்திவேலூர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் அஞ்சடி ஆறு திருமணிக்கரையில் வந்து இன்று 1000 பனைமரங்களை எதிர்ப்பதற்கான முயற்சியில் இது 2வது முயற்சியாக இன்று 500 பனைமரங்களை எதிர்ப்பதற்கான முயற்சியில் நாம் இறங்கியுள்ளோம். இப்பொழுது உங்களுக்கு பனை பற்றி சந்தேகங்கள் எதாவது இருந்தால் நீங்கள் இப்போ ஆண் மரம் தான் இது வந்து இப்போ பனம்பழம், இது வந்து நன்கு பழுத்த மரம், பழுத்த பழம். இது வந்து பாருங்கள் நொங்கா இருந்து அடுத்து நம்ம வந்து பனை பழமாக மாறி இருக்குது. இந்த பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இதை பிச்சு நடுறோம். இதை வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம காய வைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 கொட்டை இருக்குது. இந்த 3 கொட்டையில் வந்து ஒரு 3 விதைகள், 3 விதைகளில் வந்து 1 விதை வந்து பெண் நொங்கு வைக்கக்கூடியது, மற்ற 2 வந்து ஆண். இந்த ஆணில் வந்து இந்த பாலை வரும். இந்த பாலை வந்து பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து நொங்கு வைக்காது, ஆனால் இது வந்து நமக்கு வந்து பல வகையிலும் பயனளிக்கக்கூடியது. எப்படின்னா நீர்மட்டத்தை கீழேருந்து மேலே கொண்டு வரும், அடுத்து மலை வளத்தை பெருக்கும், ஆற்றின் கரைகள் அல்லது வாய்க்கால் கரைகள் வந்து அரிப்பேற்படாமல் வந்து கெட்டியாக பிடிச்சிருக்கோம். 1000 அடியில் இருந்தாலும் இந்த பனை கொண்டது, அதனால் விதைக்கிறது வந்து நம்ம வந்து இதில் பதனி விதைக்கலாங்க. நீங்கள் பாலை வரும்போதே வந்து நீங்கள் அந்த பாலை சீவி விட்டோம்னா நமக்கு வந்து ஒரு மரத்துக்கு வருடத்திற்கு வந்து 150 லிட்டர் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பனை வெள்ளம், பனங்கருப்பட்டி, பதநீர், இது போன்ற பனங்கள் கண்டு இது போன்ற பொருட்கள் கிடைப்பது நமக்கு வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம வாழ்வதற்கான ஒரு ஆதாரம். இப்போ வெள்ளை சர்க்கரைன்னு சொல்லும்போது சீனியினுடைய பாதிப்பு, சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த பதநீர் சாப்பிட்றதன் மூலமாக நம்ம வந்து தவிர்க்கலாம். இது வந்து இப்போ இந்த விதைத்து விட்டோம்னா இப்போ இந்த பனைமரம் பனை விதையை விதைப்பதற்கு வந்து தண்ணி தேவையில்லை. நாம் வந்து ஒரு அடி அல்லது 2 அடி குழியிட்டு வந்து நம்ம வந்து இதை ஆமை ஓடும் போன்று இப்படி கவுத்தி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகும், பனையை வந்து தனது வேற இறக்கி வந்து செங்குத்தாக தனது பயணத்தில் கீழே இறங்கிடும். இறங்கிட்டு ஒரு 3 மாதத்தில் வந்து அது மேலே வந்து தனது முனைப்பு வந்து மேலே வரும். அப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 5-8 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 9 அடி 10 அடி வந்துடும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கீழேருந்து தண்ணீரை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாக வந்து நமக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டம் மேல் உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி கரைப்பகுதியில் அரிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு மணல் அரிப்பு குறைவு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பனை விதைக்கப்பட்ட காலத்திலிருந்து 9 மாதங்கள் வரைக்கும் அதுக்கு டைம், அந்த 9 மாதம் வரைக்கும் ஏதோ ஒரு மழை பெஞ்சா போதும். அந்த 9 மாதத்தில் ஒரு நாள் வந்து அது தண்ணீர் எடுத்து வளர ஆரம்பிச்சிடும். அது ஒரு நாள் மழையிலேயே அது முளைச்சிக்கும். அதோட 9 மாதம் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. அது இதுக்காக நம்ம பராமரிக்கிறதுக்காக வந்து தண்ணி விடணும் அவசியமே கிடையாது. அது தானாகவே தனது பயணத்தை ஆரம்பிச்சிடுது. இப்போ நமது பகுதியில் வந்து பனைமரங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அங்கங்கே பனைமரங்கள் நிறைந்திருக்கும், நாங்கள் நொங்கு வெட்டி சாப்பிடுவோம். அப்போ மலை வளமும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பனை பற்றி விழிப்புணர்வு நமது நாமக்கல் மாவட்டம் இல்லாதன் காரணமாக அனைத்து பனைமரங்களையும் வெட்டிவிட்டார்கள். இன்று இங்கே கரைகளில் இங்கோ ஒரு பக்கம் அத்திப்பூத்தா போல் பனைமரங்கள் இருக்கின்றன. அதனால்தான் நீர்மட்டம் குறைகிறது. இது வந்து நம்ம வச்சுட்டோம்னா அது தானாக வளர்ந்துடும். இதை பராமரிக்கணும் அவசியமே கிடையாது.
இந்த மாதிரி பனை மரங்களை நடுவதில் வந்து சில பிரச்சனைகளும் இருக்கிறது. நாங்கள் சில கரைகளில் நடும் பொழுது பக்கத்து வயக்காரர்கள், அதாவது அருகாமை எதிர்ப்புறம் உள்ள விவசாயிகள் வந்து பனை மரங்களை எங்கள் கரைகளில் நடாதீர்கள், அது சம்பந்தமாக சில வாக்குவாதங்கள் நடந்தன. ஏன் என்று கேட்டால் பனை மரம் நிலையை அளிக்கும் என்கிறார்கள். அதுபோன்ற தவறான எல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து நமது மலை வளத்தை பெருக்குவதுதான் மிக மிக முக்கியமான நோக்கம். அதனால் அனைவரும் இதை வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நம்ம வந்து பனையை நமது நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக நம்ம பகுதியில் வந்து வளர்க்க முடியும். பனங்கிழங்கு வந்து உருவாகிறது இப்போ நன்கு முற்றிய கனிகளை எடுத்து நாம் அதை ஒரு வாரம் நிலையை காய வச்சு அப்படியே ஆமை ஒரு மாதிரி கமிட்டிட்டு கொஞ்சம் மண்ணை போட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 90 நாட்கள் வந்து பனங்கிழங்கு இருக்கும். இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுல என்ன பயன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு வம்சத்துக்கே வந்து சர்க்கரை நோய் வராது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயல் அளிக்கிறது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு மூலமாக சர்க்கரையை குறைக்கலாம், அது பனங்கிழங்கு சாப்பிடலாம். அதே மாதிரி பனங்கிழங்கு வேக வைத்து நிலையில் காய வைத்து அதை நம்ம பொடியாக வச்சு மாவாக கூழாக கூட மாற்றிக்கலாம். பனங்கல்கண்டு என்பது வந்து பதநீர் மூலமாக கிடைக்கக்கூடியது. அது நம்ம பகுதியில் இல்லை. நம்மளோட மிக முக்கிய நோக்கம் பனை நீரோ பனங்கல் கொண்டோ கிடையாது. நம்ம பனையை விதைத்து விட்டு அதை வளர வைப்போம், நுங்கை வந்து வெட்டிக்கொள்வோம், நமக்கு வேண்டிய நிலத்தடி நீரை அதை எடுத்துக்கலாம். சார், தண்ணி வசதி தான் இந்த அங்கே பப்பாளி வச்சுருக்காங்களா? ஆமாம். அந்த மாதிரி நாம்ளும் பனை நம்பிட்டால் நடுமையத்தில் பப்பாளி வைக்கலாங்களா? நீங்கள் எதை வேணாலும் வைக்கலாம் அந்த கரையில் வந்து. ஆமாம், பனை வந்து தனது பயணத்தை செங்குத்தாக மேல் நோக்கி எழுப்பும். மையத்தில் எது வேணாலும், மையத்தில் நீங்கள் எதை வேணாலும் வைக்கலாம். அது பாட்டுக்கு அந்த அந்த செடி பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அதை எதுவும் பாதிக்காது, எதுவும் பாதிக்காது. இந்த பனை வந்து தானாக போயிட்டு மேலே போயிட்டே இருக்கும். இதனால் எந்த ஒரு தொந்தரவு இல்லை, கிளைகள் இருக்காது, நம்ம வெட்டணும், போக்குவரத்து இடைஞ்சலை அப்படி எதுவுமே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. இப்பொழுது நம்ம பனை விரைவிலே இறைக்கலாம். அப்படி குளிப்பீங்க பப்பாளி? பப்பாளி தெரியுமா? கேட்டு பப்பாளி அப்படியே வாழை தர இதெல்லாம் தெரியும். அப்புறம் தெரியுது அந்த காஞ்சல் இருக்கணும். இது பிடிக்கும். இது வந்து இது நன்கு காய வைத்த பனம்பழம். நன்கு காய வைத்த பனம்பழம். இதை வந்து என்னென்னா இப்போ ஆமை ஒரு மாதிரி இப்படி திருப்பி போடுறோம், இது மண்ணுக்குள்ள போடுறோம். இப்போ வந்து மெல்ல மூடி வைப்போம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து மழை பெஞ்சினா ஆட்டோமேட்டிக்காக அது முளைஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பராமரிப்பு அவ்வளோதான். இதுவுமே அது வந்து 100 வருஷத்துக்கு வந்து இது இருக்கும். இந்த பனை மரத்தோடைய வாழ்க்கை 100 வயதுக்கு நிற்கிறது. வறட்சி பகுதியில் வந்து 25 வருடங்களில் வந்து இது வந்து பனையானது பனையாளிக்கும். நமது பகுதியில் வந்து நீர்மட்டம் இருக்கிறதுனால வந்து அப்பப்போ மழை பெய்யுது, வாய்க்கால தண்ணி வருது, ஆற்றில் தண்ணி வருதுனால 15 வருஷத்தில் இங்கே வந்து நமக்கு காப்பானது வராது. எத்தனை அடி? இது வந்து பார்த்தீங்கன்னா பனைக்கு 10 அடி என்பது வந்து நமது முன்னோர்களுடைய பழமொழி. ஆனால் நாம் இங்கே 5க்கு 5 போடலாம். ஏன்னா அப்போ தான் ஒன்று தப்புச்சுனா கூட நமக்கு சரியாக வந்துடும். 10க்கு 10 அப்படிங்கிறது கரெக்டு. இருந்தாலும் நம்ம வந்து 5 அடிக்கு 1 விதமாக வந்து நட்டுக்கொண்டு அதுதான் கரெக்டாக இருக்கும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கு 2 கொட்டையும் போடுவாங்க. பட் நம்ம எடுத்துக்கூடிய விதைகள் வந்து தரமான விதை என்பதனால் இதை நாம் குழிக்கு ஒன்றாகவே நடலாம். வேறு எதாவது சந்தேகங்கள் பண்ணிக்கிட்டு இதுப்பா? இப்போ நாங்கள் இப்போ 2 தினங்களுக்கு முன்பு தான் இந்த பனையை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து நல்ல நட அனுப்பிச்சிருக்கிறோம். இது வந்து இப்போ சிறுவிழி பெருவிழும் போலேருந்து நாம் இப்போ 500க்கு மேற்பட்ட நிலைமை நட்டிருக்கோம். இந்த 500க்கு மேற்பட்ட பனை விதைகளை நம்ம வந்து விதைக்கப் போகின்றோம். இதை இப்போ அப்படியே இதை காணொலி மூலமாக பார்க்கணும் நண்பர்கள் அங்கே ஆங்காங்கே பனை மரங்களின் கீழே பனை விதைகள் இருந்தால் பனம்பழங்கள் இருந்தால் அதை சேகரித்து நமக்கு கொடுத்தால் மேலும் நம்ம 1000க்கணக்கான பனை மரங்களை நடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்ம முயற்சி ஆரம்பிச்சோம். இப்போ 1500 கொட்டை சார், 1500 ஒரே நாள் நட்டுருக்கீங்க? ஒரு நாளில் 1500 கொட்டை இப்போ நடுறது வந்து இன்னும் கொஞ்சம் மாணவர்கள் இருந்தால் 1500 நடலாங்க. இந்த இலக்கு வந்து 500 நடுவதற்கான ஒரு வாய்ப்பு நாளைக்கு 500 தான் நம்ம. ஏன்னா இந்த இப்போ வந்து பள்ளி விடுமுறை கல்லூரி விடுமுறை நாட்களில் மட்டும்தான் மாணவர்கள் அழைத்து நாம் இந்த பணி செய்ய போகிறோம். அதனால் வந்து ஒரு இலக்கு 500 என்பதை நாம் செய்யலாம். இந்த ஒரு மாதங்கள் தான் பனம்பழம் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் 15 அந்த நாட்களுக்கு மட்டும்தான் பனம்பழம் கிடைக்கும். அந்த நாட்களுக்கு நம்ம பனம்பழத்தை சேகரித்து நம்ம அங்காங்கே நடுவோம். இது இந்த வருடம் ஒரு 1000-2000 மரம், அடுத்த வருஷம் ஒரு 5000 மரம், இப்படியே நம்ம வந்து அதை செஞ்சுட்டே இருந்தோம்னா இந்த பகுதி பூரா வந்து ஒரு 10,000-20,000 மரங்களை உருவாக்கி விட்டால் அது சிறப்பாக இருக்கும். தமிழக அரசும் இதை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நெல்லை மாவட்டத்தில் வந்து 1 கோடி பனை மரம், தமிழகம் முழுவதும் 1 கோடி பனை மரம் என்ற இலக்கை நோக்கி ஒரு குழு இயங்கி கொண்டிருக்கிறது.
அது போன்று நம்மளும் நமது பகுதியில் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் பழைய பற்றி விழிப்புணர்வு இல்லாததனால் நான் யாரும் அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. நாம் இந்த காணொலி மூலமாக இதை பார்க்கும் நண்பர்கள் நமது பகுதியிலும் பனையை வளர்த்து நாம் அனைவரும் பயன்பெறுவோம். இது நமது மாநிலத்தினுடைய அடையாளம். இந்த பனையை வந்து நாம் விதைக்கின்றோம். இந்த விதையினுடைய பயன்பாடு இந்த மரமாக வளர்ந்து நமக்கு கிடைக்கப் போவதில்லை, நமது சந்ததியினருக்கு தான் கிடைக்கப் போகுது. இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை தான் வந்து பயனடைப் போகிறார்கள். இப்போ ஆதி 100 வருடங்களுக்கு முன் வைக்கப்பட்ட மரங்களை நாம் எப்படி இப்போ பனை நுங்குகளை சாப்பிட்டு கொண்டிருக்கோம், 300 வருடங்களில் வைத்த பனை போன்று இப்போ நாம் வைக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து பனையை வைத்தவன் பார்த்து விட்டு போவான், தண்ணியை வைத்தவன் தின்னு விட்டு போவான் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இந்த பலன் வந்து நமது சந்ததியில் கிடைக்கக்கூடியது. அதனால் நம்ம அனைவரும் இதில் முயற்சி எடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் இந்த பனையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரும் இந்த பனை விதை விதைத்து மரத்தை வளர்த்து நமது நீர் வளத்தை மேம்படுத்தும் என்று மாணவர்களை இது வந்து இப்போ மாணவர்கள் வந்து இப்போ நம்ம கந்தசாமி கண்ட கருமத்தி வருவர்கள் கந்தசாமி கண்ட கல்லூரியில் வந்து வணிகள் துறையில் படித்துக் கொண்டிருக்கிற பூபதி குணசீலன் அந்த பையனும் வணிகள் படிச்சுட்ருக்கோம். இந்த பையன் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து எனது மகன் கோபர்த்தன வேதவிதா கொள்கையில் 9வது வகுப்பில் பயின்று கொண்டிருக்கிறான். இவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டிய என்ற நோக்கத்திற்காக தான் இவர்களை அழைத்து வந்துள்ளேன். இவர்கள் மூலமாக இன்று 4 மாணவர்களாக இருப்பது 40 அப்படி 100 கணக்கில் சென்றால் நமது பகுதி பூரா பனைமரங்களை வளர்த்து நாம் பயன்பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த களத்தை இறங்கி கொண்டிருக்கிறோம். இந்த காணொலி மூலமாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் பகுதியில் ஏதாவது பனை பழங்கள் கிடைத்தால் அதை கொஞ்சம் சேகரித்து எங்களுக்கு கொடுத்தால் மேற்கொண்டு நாங்கள் பனைமரங்களை அந்த இதில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த குழி போடுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்க அடுத்த குழி போடுங்க. போங்க சார். ஓகே கரெக்ட்.